ஏஐ டெக்னாலஜி உள்ள பெண்களை மணக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே சைனாவில், ஜப்பானில் இது போன்ற காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்தியாவிலும் இது போல் காரியங்கள் வர தொடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மணப்பெண் ஏஐ டெக்னாலஜியாக உள்ள ஒரு ரோபோட், ஒரு அல்லது ஒரு மணமகன் ஏஐ டெக்னாலஜி உள்ளதான ஒரு ரோபோட். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது மனித உறவுகளில் எதிரில் இருக்கிறவங்க நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்களா, அல்லது நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்கிறாங்களா, இப்படி நிறையா இருக்குது. அதனால தான் குடும்பத்தில் பிரிவினை இது மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏன் விருப்பப்படி என்னுடைய அமைப்பின்படி நான் எப்படி ஒரு முகத்தை விரும்புகிறேனோ, என்ன கலரில் விரும்புகிறேனோ, என்ன குணத்தில் விரும்புகிறேனோ, அப்படி ஒரு ஏஐ டெக்னாலஜியோடு கூட ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டா, அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அது நம்ம தேவையான போது வீட்டு வேலைக்கோ எழுதுக்கோ ஆஃபீஸ் வேலைக்கோ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத போது அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவை எந்த சாப்பாடு கப்பாடு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த கரண்ட், அது சோலாரில் கூட அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி எனக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு உறவு வேணுங்கிற மைண்ட் செட் மனுஷனுக்கு உறவாகிட்டே இருக்கு. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் உடைக்கிற மிக முக்கியமானது. வெரி சிம்பிளாக உங்களுக்கு பிப்ளிக்கலாக ஒரே லைனில் இதை சொல்லணும்னு சொன்னால், பூமியானது சீர்கேடுனால் நிறைய தொடங்கியிருக்கிறது. கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷன் ஆணு ஆணுமா பெண்ணும் பெண்ணுமா வாழணும்னு நினச்ச கொடுமை போய் மனுஷன் மிஷினோட வாழ தொடங்குற காலம் வந்திருக்கிறது. இது எல்லாம் ஒரு இடத்துல கண்டிப்பாக இதன் முடிவு அழிவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீர்கேடு எப்பவுமே அழிவில் தான் முடியும். ஆனால் இப்போ டெக்னாலஜி அது இதுன்னு வரும்போது இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் இருப்பாங்க, இதை வந்து பெரிய போற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக விட்டுறணும், ஆனால் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். ஆனால் ஒரு நாள் இது எல்லாம் சீர்கேடாக அழிவின் முடிவில் போய் முடிய போகுது. முடிவு காலம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது.